வணக்கம் சார் கடலூரிலிருந்து சுகுமார் என்ற நபர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அவர் மெசேஜை படிக்கிறேன் ஹாய் சார் மை நேம் இஸ் சுகுமார் ஐ எம் மேரிட் என் மனைவி என்னிடம் மிகவும் பாசமாக நடந்து கொள்வார் மூன்று வருடங்களாக ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் நான் சொந்தமாக தொழில் செய்து வருகிறேன் கடலூரை பற்றி உங்களுக்கு தெரியுமே எந்த புயல் வந்தாலும் அதிகம் பாதிப்பு ஏற்படுவது கடலூருக்கு தான் அந்த வகையில் என் தொழிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு ஏராளமான பிரச்சனைகள் நான் படும் துன்பங்களை பார்த்து என் மனைவி தனது நகைகளை விற்று என்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க உதவி செய்தார் ஆயினும் பிரச்சனைகள் முழுமையாக முடியாத நிலையில் அவரது குடும்பத்தினர் ஏதேதோ சொல்லி என் மனைவியின் மனதை மாற்றி இனியும் நீ கடலூரில் இருந்தால் மீதமிருக்கும் நகைகளும் பறிப்போய்விடும் என்று கூறி அவரை வலுக்கட்டாயமாக மனதை மாற்றி மதுரைக்கு கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் என் மனைவியை நான் பார்க்க போன சமயத்தில் எல்லாம் அவர்கள் என்னை அடித்து விரட்டிவிட்டார்கள் ஆமாம் சார் உண்மையில் இரண்டு சகோதரர்களும் ஈவு இரக்கமில்லாமல் என்னை அடித்து துரத்திவிட்டார்கள் என்னுடைய சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கு நீண்ட நாள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது இறைவன் அருளால் அதில் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு ஆகி சுமார் ஒரு கோடி மதிப்புள்ள சொத்து எனக்கு மீண்டும் கிடைத்துவிட்டது என் மனைவியின் குடும்பத்தார் என் மீது நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ பிரிவில் வழக்கு பதிவு செய்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் வழக்கை வாபஸ் செய்து கொள்கிறோம் என்று அடுத்த கட்டமாக மிரட்டி வருகிறார்கள் நிச்சயமாக என் மனைவி விரும்பி இது நடக்கவில்லை நான் நினைத்தது போலவே சமீபத்தில் அவரது சகோதரர்களுக்கு தெரியாமல் என் மனைவி எனக்கு அலைபேசியில் என்னிடம் பேசினார் நடந்ததற்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் என்னுடன் வாழ தயாராக இருப்பதாக கூறினார் என் மனைவியை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் இப்பொழுது என் மனைவி பதிவு செய்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ வழக்கை எப்படி திரும்ப பெறுவது என்பதுதான் பிரச்சனையாக உள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா கொடுக்கிறார்கள் அவ்வளவு சுலபமாக வழக்கை வாபஸ் பெற முடியாது என்று கூறுகிறார்கள் ப்ளீஸ் நல்லதொரு வழியை கூறி எனக்கு உதவிடுங்கள் சார் நண்பர் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பாகி உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையில் பயணிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது பொதுவாக பாதிக்கப்பட்டவர் ஒரு கோபத்தில் எதிரி மீது குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விடுவார் ஆனால் அதற்கு ஆகின்ற செலவு வாய்தா மேல் வாய்தா என்ற வீண் அலைச்சல் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் ஆகியவற்றை பார்த்துவிட்டு சமாதானமாக போய்விட்டால் என்ன என்று வாதி மற்றும் பிரதிவாதி ஆகிய இருவருமே ஒரு காலகட்டத்தில் நினைப்பதுண்டு ஆனால் எல்லா வழக்கிலும் சமரசம் செய்து கொள்ள நீதிமன்றங்கள் அனுமதிப்பதில்லை சில வழக்கின் குற்றங்களை கருதி வாதி பிரதிவாதி தரப்பினர் பரஸ்பரம் சமாதானமாகி வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள சட்ட விதிகள் அனுமதிப்பதில்லை இவைகள் நான் காம்பவுண்டபிள் அபென்சஸ் என்று குறிப்பிடுவார்கள் அதே சமயத்தில் சில வகையான குற்றங்களை நீதிமன்றங்கள் சமரசம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளும் அந்த வழக்கின் குற்றங்கள் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் என்ற வரையறைக்குள் வருகிறது அதிலும் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் எந்த ஒரு வழக்கிலும் தீர்ப்பு சொன்ன பின்னரோ அல்லது ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட பின்னரோ சமரசம் செய்து கொள்ள முடியாது உங்கள் மனைவி பதிவு செய்த போர் நைன்டி எயிட் குற்றச்சாட்டை பொறுத்தவரை அது நான் காம்பவுண்டபிள் குற்றமாகும் எனவே உங்கள் மனைவி தன்னிச்சையாக அந்த வழக்கை வாபஸ் பெற முடியாது அதை நீங்கள் இருவரும் சேர்ந்து பரஸ்பர ஒப்புதலின் பேரில் மனு செய்தால்தான் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திட முடியும் அதாவது நீங்கள் முதலில் உங்கள் மனைவி பதிவு செய்த வழக்கினை ரத்து செய்திட ஒரு மனுவை அளித்திடுங்கள் கூடவே உங்கள் மனைவியும் அதற்கு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து ஒரு அபிடவிட்டை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் செக்ஷன் போர் எயிட்டி டூ சிஆர்பிசி அடிப்படையில் உயர்நீதிமன்றம் உங்கள் மனைவி உங்களுக்கு எதிராக பதிவு செய்த வழக்கினை ரத்து செய்திடும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இன்புற்று வாழ்ந்திட லாயர்ஸ் லைன் வாசகர்கள் சார்பாகவும் யூடியூப் காணொலிப் பதிவு வாசகர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள்